வணக்கம் தமிழ் நண்பர்களே, நான் உங்கள் பழனி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஐ கம்யூனிகேஷனுடைய ப்ரோட்டோக்கால் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோட்டோக்கால் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு சிங்கிள் மாஸ்டரும் சிங்கிள் சேவும் வந்து எப்படி வந்து டேட்டாவை எஸ்பிஐ வழியாக எக்ஸ்சேஞ்ச் படிக்குங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லேவ் டிவைசஸில் வந்து என்னென்ன டைப் இருக்குங்கிறது பார்க்கலாம். வாங்க. இந்த ப்ரோட்டோக்காலில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிங்கிள் மாஸ்டர் எடுத்துக்கோம், அது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்னு வச்சுக்கலாம். ஒரு சிங்கிள் ஸ்லேவ் டிவைஸ் எடுத்துக்கோ, அது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்பிளேன்னு வச்சுக்கலாம். இப்போ இதனோட இந்த மாஸ்டர் ஸ்லேவ் இந்த ரெண்டோட MOSI பின்ன ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி MIOS பின்ன ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்குவோம். அடுத்தது SEK பின்ன ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்குவோம். அடுத்து சிப் செலெக்ஷன் பின்ன ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்குவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வித் இன்டர்னல் லைனோட கொடுத்துருக்கு. எதுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். இப்போ மாஸ்டரில் ஒரு ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இருக்குது, ஒரு 8-bit ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். அதே மாதிரி ஸ்லேவில் ஒரு ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இருக்குது, அதுவும் 8-bit ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் தான். இப்போது இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டரோட மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு அதுதான் வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது எங்கே போகும்னா ஸ்லேவுடைய LSBக்கு போகும். அதே மாதிரி ஸ்லேவுடைய MSB பிட்டை வந்து எங்கே போகும்னா அதாவது மாஸ்டருடைய LSB பிட்டுக்கு போகும். ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு பிட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அடுத்தடுத்த பிட்டு வந்து அடுத்தடுத்த பிட்டுக்கு ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் மாஸ்டரில் ABCDன்னு ஒரு 8-bit எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஸ்லேவில் 1, 2, 3, 4, 8 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து டிஜிட்டலில் வந்து இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஒன்று ஜீரோஸாக இருக்கும், இல்லைனா ஒன்ஸாக தான் இருக்கும். பட் நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்காக, நம்பர் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். இந்த ரெண்டு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா சிப் செலெக்ஷன் பின் வந்து ஆக்டிவ் லோ ஆகணும். அதாவது இப்படி ஹை லோவிலேருந்து லோவுக்கு போகணும். அப்படி போனால் இந்த டிவைஸ் வந்து ஆக்டிவ்க்கு வந்து, அதாவது கம்யூனிகேஷனுக்கு ரெடியாகி வந்துடும். அதை காட்டுறதுக்காக தான் இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அவுட்லைன் வந்திருக்கும். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கேன். இப்போ மாஸ்டர் SEK-லிருந்து நம்ம ஒரு கிளாக் பல்ஸ் கொடுக்க போகிறோம். இப்படி கிளாக் பல்ஸ் அப்ளை ஆகும்போது இதனுடைய இந்த மாஸ்டருடைய ஹெச் பார்த்திங்கன்னா இங்கே டேட்டா லைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அதே மாதிரி ஸ்லேவோடைய 8 பார்த்திங்கன்னா MIOS பின்ல வந்து அந்த பிட்டு வந்து வந்துடும். அது 0-1 வந்துடும். இங்கே 8-னு காமிச்சிருக்கேன். அடுத்து கிளாக் பல்ஸ் வந்துட்டு கீழே டவுன் ஆகும்போது அந்த ஹெச் பார்த்தீங்கன்னா பஸ்ஸிலிருந்து ரெஜிஸ்டருக்கு காப்பி ஆகும். அதாவது இதுதான் டேட்டா சாம்பிளிங்னு சொல்லுவாங்க. இதில் இருக்க டேட்டா வந்து இதுக்கு சாம்பிள் ஆயிரும். அதே மாதிரி இந்த பஸ்ஸில் என்ன டேட்டா இருக்கோ அது வந்து இங்கே சாம்பிள் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருந்த MSB பிட்டு இங்கே LSBக்கு வந்துச்சு. அங்கே இருந்த ஒவ்வொரு பிட்டு வந்து அடுத்தடுத்த செக்ஷனுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இந்த கடைசியாக இருந்த MSB பிட்டு வந்து இந்த மாஸ்டருடைய பிட்டு LSBக்கு வந்துருச்சு. ஸோ இதில் இருந்ததெல்லாம் 1-1 ஷிஃப்ட் ஆகிடுது. இப்படி தான் வந்து ஒவ்வொரு கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணும்போதும் இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். பாருங்கள், ரெண்டாவது கிளாக் பல்ஸ் வரும்போது ஹை ஆகும்போது ஜி இருக்கிறது இங்கே டேட்டாவுக்கு வந்துடும். அதே மாதிரி இங்கே இருக்கிற 7 வந்து இந்த லைனுக்கு வந்துடும். பல்ஸ் ஹை ஆகி லோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகிடும். இப்படி ஒவ்வொரு கிளாக் பல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், மூணாவது கிளாக் பல்ஸு, நாலாவதில் 1 ஷிஃப்ட் ஆகுது, அஞ்சாவதில் டி ஷிஃப்ட் ஆகுது, ஆறாவதில் சி ஷிஃப்ட் ஆகுது, ஏழாவதில் பி ஷிஃப்ட் ஆகுது. அடுத்தடுத்த விட்டு இப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 8 கிளாக் பல்ஸ் வரும்போது இங்கேருந்து 8-bit பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி இங்கேருந்து 8-bit பார்த்தீங்கன்னா இது வழியாக இங்கே வந்துருச்சு. இது வந்து ஒரு ரைட் ஆப்ரேஷன். இதிலேருந்து 8 பல்ஸ் இங்கே காப்பி ஆயிடுச்சு. இங்கே நான் ஒரு விஷயம் சொன்னேன், கிளாக் பல்ஸ் வந்து ரைஸ் ஆகும்போது இங்கே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், லோ ஆகும்போது இந்த லைனில் இருக்கிற டேட்டா வந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டருக்கு போகும்னு சொன்னேன். பட் இதை வந்து 4 மோட் ஆஃப் கான்ஃபிகரேஷனாக வந்து பண்ணலாம். அதாவது எந்த ஹை ஆகும்போது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுமோ, இல்லை லோ ஆகும்போது. இதை பற்றின வீடியோஸ் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன், நீங்கள் தேவைப்பட்டால் அதை போய் பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு கிளாக் பல்ஸுக்கும் ஒரு பிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பிட்டும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் இந்த கிளாக் ஸ்லேவ் செலெக்ஷன் லைன் வந்து மறுபடி ஹைக்கு போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா இந்த டிவைஸ் வந்து கம்யூனிகேஷன்லேருந்து டிசேபிள் ஆயிரும். அதாவது அதுக்கப்புறம் ஏதாவது டேட்டாஸ் இந்த பஸ்ஸில் வந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதாவது I2C ல ஸ்டாப் இட்டு எப்படியோ இதில் வந்து இந்த மாதிரி ஆகும். ஸோ
இந்த சிப் செலெக்ஷன் வந்து எப்போ லோவில் இருக்கோ அப்போ மட்டும்தான் கம்யூனிகேஷன் நடக்கும். இந்த பின்னை வச்சு தான் வந்து மாஸ்டர் வந்து எந்த ஸ்லேவ் வந்து கம்யூனிகேட் பண்ணுங்கிறத டிசைட் பண்ணிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ரைட் ஆப்ரேஷன் பார்த்தோம், இப்போ ரீட் ஆப்ரேஷன் பார்க்கலாம். ரீட் ஆப்ரேஷனுக்கு அதே மாதிரி சிங்கிள் மாஸ்டரும் சிங்கிள் ஸ்லேவும் எடுத்துருக்கிறேன். அதனுடைய டேட்டா லைன்ஸு அதே சேம் கனெக்ஷன் தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா இருக்குது, அதாவது ஸ்லேவ்லேருந்து நம்ம டேட்டாவை வந்து இங்கே ரீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்லேவில் ஆல்ரெடி ஒரு டேட்டா இருக்குது, நம்ம அதை என்னென்னு எடுத்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் செக் பண்ணோன்னு விரும்புது. ஸோ அந்த மாதிரி டைமில் மாஸ்டர் என்ன பண்ணுன்னா ஒரு டம்மி பிட்டை வந்து அனுப்பு, அதாவது ஜங்க் பிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிட்டை வந்து ஃபஸ்ட்டு அனுப்பும், ஏன்னா இங்கேருந்து 8 பிட்டு இங்கே போனால் தான் இங்கே இருக்கிற 8 பிட்டு வந்து இங்கே வரும், இந்த டைப் ஆஃப் ஸ்லேவில். ஸோ அப்படி வர்றதுனால இந்த ஃபஸ்ட்டு இந்த டம்மி 8 பிட்டு இங்கே போனோன்னே ஆட்டோமேட்டிக்காக இந்த இருக்கிற இந்த பிட்டெல்லாம் வந்து நமக்கு இங்கே வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த டேட்டாவை எடுத்து கண்ட்ரோலர் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கும். அது எப்படி நடக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிப் செலெக்ஷன் லைனை வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே 8 பல்ஸ் வந்து கண்டினியூஸாக அப்ளை ஆகும். அப்ளை ஆகும்போது இந்த டேட்டா இங்கேயும் இங்கிருந்த டேட்டா இங்கேயும் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த சிலைவில் இருந்த டேட்டாவை வந்து மாஸ்டர் ரீட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 8 பிட்டு வந்து ஒரே டைமில் போயிருக்கும். டைமிங்கை குறைக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கு, அப்படி போகாது. ஒவ்வொரு கிளாக் பல்ஸுக்கும் ஒரு பிட்டு தான் போகும். டோட்டலாக 8 கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணும்போது 8 பிட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி, இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி முடித்தோடனே சிப் செலெக்ஷன் பின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஆகிடும். ஹை ஆகிடுச்சுன்னா கம்யூனிகேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போது எஸ்பிஐ கம்யூனிகேஷன்னா மாஸ்டர் வந்து எந்த மைக்ரோ கண்ட்ரோலராகவும் இருக்கலாம், ஆனால் ஸ்லேவில் வந்து ஒரு 3 கேட்டகரி ஆஃப் டிவைசஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் வந்து ரீட் அண்டு ரைட் டிவைஸ். இதில் என்ன இருக்குன்னா மாஸ்டர்லேருந்து டேட்டாவை வந்து ஸ்லேவுக்கு ரைட்டும் ஆகும், அதே டைமு தேவைப்படுற நேரத்தில் ஸ்லேவ்லேருந்து டேட்டாவை மாஸ்டர் வந்து ரீடும் பண்ணிக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லேவ் மாஸ்டர் வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரு, ஸ்லேவ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிசி, அதாவது ரியல் டைம் கிளாக். ரியல் டைம் கிளாக்னா என்னென்னா நம்ம லேப்டாப்பு மொபைல் இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் வந்து ஓடிட்டுருக்கு தெரியுமா. ஸோ இதுக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஐசி வச்சுருப்பாங்க அந்த போர்டில், அந்த ஐசி வந்து அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வேலை. எப்போ வந்து டைமை வந்து அப்டேட் பண்ணோமோ ஸோ அதை வந்து இங்கேருந்து ரீட் பண்ணிக்கும். சம்டைம்ஸ் வந்து இந்த டிவைஸில் இருக்கிற ஐசியை வந்து ஒரு இன்டரப்ட் மாதிரி கொடுத்து ரீட் பண்ண வச்சுக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டிசி இருக்குது. ஆர்டிசியில் ஏன் இந்த 2 ஆப்ரேஷன் நடக்குன்னா, ஏன்னா நம்ம சில டைம் செட் பண்ணுவோம், தேவைப்படுறப்ப டைம் என்னன்னு பார்ப்போம். ஸோ அந்த 2 ஆப்ரேஷன் இது நடக்கிறதுனால இது ரீட் ரைட்டுக்காக எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கிறேன். இப்போ எம்ஓஎஸ்ஐ எம்ஐஓஎஸ்ன்னு இருக்குது. சில டிவைஸில் பார்த்தீங்கன்னா டிஇன்னு டிஐன்னு இருக்குது, இங்கே டிஓன்னு இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் ஒவ்வொரு மாதிரி பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதை கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், நீங்கள் அந்த பர்டிகுலர் டிவைஸோடைய டேட்டா ஷீட் ரெஃபர் பண்ணாவே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஸோ இதில் அடுத்து 2வது நம்ம பார்க்க போகிற கேட்டகரி என்னென்னா ரைட் ஓன்லி டிவைஸ். ரைட் ஓன்லி டிவைஸ்னால் நம்ம எக்ஸாம்பிளாக எதை எடுத்துக்கலாம்னா ஒரு டிஸ்பிளே வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு டிஸ்பிளேவில் என்ன டிஸ்பிளே ஆகணும்னு நம்ம டேட்டா அனுப்புவோம், பட் அங்கே இருந்து எதுவும் ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த ரீட் ஆப்ரேஷன் நடக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மாஸ்டர் வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சுக்குவோம், ஸ்லேவ் வந்து ஒரு டிவைஸு டிஸ்பிளே டிவைஸை வந்து எடுத்திருக்கு. இப்போ இதில் எம்ஓஎஸ்ஐ பின்னும் இந்த டிஐ பின்னு, டிஐன்னா டேட்டா இன், டேட்டா இன்னுனா இந்த டிவைஸுக்கு இது டேட்டா இன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 2 பின்னு கனெக்ட் ஆகி எம்ஐஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும். இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை பார்த்தீங்கன்னா நம்ம தான் ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஸோ இதை வந்து ஆக்டிவில் வைக்கணுமா தேவையில்லையாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸ்லேவ் டிவைஸ் என்னவோ அதை பொறுத்து டிசைட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா இந்த சைட்லேருந்து இந்த சைடு மட்டும்தான் போகும், நீங்கள் என்ன டேட்டா வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிஸ்பிளே வந்து டிஸ்பிளே பண்ணும். அடுத்து இதில் 3வதாக பார்க்க போகிற கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீட் ஓன்லி டிவைஸு. இந்த ரீட் ஓன்லி டிவைஸில் என்ன ஆகும்னா ஸ்லேவ்லேருந்து டேட்டாவை எப்பப்போல்லாம் தேவைப்படுதோ அப்பப்போல்லாம் மாஸ்டர் வந்து அதை ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கும், அவ்வளோதான் நடக்கும். மற்றபடி அதில் ரைட் பண்ணுறதுக்கு வந்து எதுவும் தேவைப்படாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள், மாஸ்டர் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலராகவும் ஸ்லேவ் வந்து ஒரு டெம்பரேச்சர் மாடியூலாகவும் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாடியூலுக்கு என்ன வேலைனா என்ன டெம்பரேச்சர் வெளியே இருக்கோ அதை ரீட் பண்ணி டிஜிட்டலாக மாற்றி வைக்கிறது இதனுடைய வேலை. ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன பண்ணால் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து இங்கே இருக்கிற அந்த டெம்பரேச்சர் டேட்டாவை வந்து ரீட் பண்ணி டேட்டா அதை ஃபர்தராக என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ பண்ணிவிடும்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா MOSI பின்னு வந்து ஓப்பனில் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து எந்த டேட்டாவும் இங்கே போகலை. இப்போ இதிலிருந்து டேட்டா இங்கே வர்றதுனால MIOS பின்னும் DEO பின்னும் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த DEO-ன்னு என்னென்னா டேட்டா அவுட், அதாவது இந்த டிவைஸுக்கு இந்த பின்னு வந்து டேட்டா வெளியே போகிற பின்னுன்னு வச்சுக்கோங்க, அதனால் DEO-ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. மற்றபடி எல்லாமே சேம் தான். கிளாக் பல்ஸ் 8 எத்தனை பிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகணுமோ அத்தனை கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணணும். சிப் செலெக்ஷன் பின்னு பார்த்தீங்கன்னா எப்போ கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணுமோ அப்போ லோ ஆகிட்டு கம்யூனிகேஷன் முடிஞ்சோடனே ஹை ஆகிக்கும். இந்த ப்ரோட்டோக்கால் ஃபஸ்ட்டு பார்ட்டில் சிங்கிள் மாஸ்டர் சிங்கிள் சிலைவுடைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை பற்றி பார்த்தா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ப்ரோட்டோக்கால் செகண்ட் பார்ட்டில் சிங்கிள் மாஸ்டர் மல்டி சிலைவுடைய கம்யூனிகேஷன்ஸ் எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எலக்ட் சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீ வரப்போகிற வீடியோஸ் வந்து இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் ஆல்.